சாலியாங்கிற பிள்ளையை அடிச்சு அப்படியே தரையோடு அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா வெறியேற்றப்பட்ட மிருகங்கள் கூட ஒரு நாட்டில் நாகரிகம் என்றால் என்னவென்று அறியாமல் வாழ்ந்த காட்டில் வாழும் மிருகங்கள் கூட இவ்வளவு பெரிய கொடூர செயலை செய்யாது. அதுல பல்கிஸ் பானு வந்து அடையாளம் காட்டுறதுக்கு ஏன் இந்த கேஸ்ல ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னு சொன்னா, குற்றவாளிகளே அந்த மாதிரி ஈஸியா அடையாளம் காட்டிட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, எங்களோடவே ஒன்றி உறவாடி கொண்டிருந்த ஆர்எஸ்எஸ் காரர்கள், பாஜக காரர்கள் இவர்கள். இதுதான் சப்ஜெக்ட். அவர்கள் வந்து சிறையில் நடந்துகிட்ட நன்னடத்தை இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்களை விடுதலை பண்றோம் அப்படின்னு இன்றைக்கு 14 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த 11 பேர் விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்றால், இந்த மனித மிருகங்களின் விடுதலையை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எவ்வளவு கூட்டு பலாத்காரங்களை திட்டமிட்டு நீங்கள் செய்தாலும் சரி, எத்தனை பெண்களை கற்பழித்தாலும் சரி, எத்தனை மைனர் பிள்ளைகளை கற்பழித்து கொன்றாலும் சரி, எத்தனை வாள்கள் ஏந்தி வந்து எத்தனை பேரை நீங்கள் துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் சரி, கட்டைகளால் அடித்து கொன்றாலும் சரி, நீங்கள் எங்களுக்கு விசுவாசமாக இருந்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எங்கள் அரசும் எங்கள் இயக்கமும் உங்களை காப்பாற்றும் என்பதைத்தான் இதில் சொல்லியிருக்கிறார். மனிதத்தன்மையற்று நீங்கள் நடந்து கொண்டாலும், ஈவிரக்கம் இல்லாமல் நீங்கள் நடந்து கொண்டாலும், இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு நீங்கள் எதிராக நீங்கள் நடந்து கொண்டாலும், உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம் என்பதைத்தான் இவர்கள் மறைமுகமாக அல்ல நேரடியாகவே சொல்ல வரும் செய்தி. குஜராத்தில் கோத்ராவிற்கு அருகில் பல்கிஸ் பானு என்கின்ற ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறார். அந்த கேங் ரேப்பிலே கூட்டமாக கூட்டு பலாத்காரம் செய்யப்படுகிறார். அந்த கேங் ரேப்பிலே மொத்தம் 14 பேர் கொல்லப்படுகிறார்கள். அதில் பல்கிஸ் பானுடைய சிறுவயது மகள் சாலிஹா, அந்த சிறுவயது மகள் சாலிஹாவை அப்படியே தரையில் அடித்து கொள்கிறார்கள். இந்த வழக்கில் சிபிஐ நீதிமன்றம் அதில் சம்பந்தப்பட்ட 11 பேருக்கு ஆயுள் தண்டனையை கொடுக்கிறது. அதில் சில பேருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த குற்றம் நடந்த இடத்துல இருந்து அவங்களுடைய செருப்பை எல்லாம் கலட்டிட்டு அவங்கள உடம்புலாம் இழுத்துட்டு போன தடயங்கள் இருக்குது. எல்லா அக்யூஸ்டையும் பல்கிஸ் பானு அடையாளம் காட்டியிருக்கிறாங்க. ஐடென்டிஃபிகேஷனில் எல்லா அக்யூஸ்டையும் அடையாளம் காட்டியிருக்கிறாங்க. மிகச்சரியாக சிறப்பாக செயல்பட்டதற்காக பல்கிஸ் பானுடைய வீர தீரத்தை சிபிஐ நீதிமன்றம் இந்த வழக்கிலே பாராட்டியிருக்கிறது. ஆனால் இதில் வந்து கொடுமை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 2002 குஜராத்தில் நடந்த கலவரத்தில் 2500 முஸ்லீம்களுக்கு மேலாக குறிவைத்து கொல்லப்பட்டார்கள். அதில் பல்கிஸ் பானு வந்து அடையாளம் காட்டுறதுக்கு ஏன் இந்த கேஸில் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னால், குற்றவாளிகளை அந்த மாதிரி ஈஸியாக அடையாளம் காட்டிட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், எங்களோடவே ஒன்றி உறவாடி கொண்டிருந்த ஆர்எஸ்எஸ் காரர்கள், பாஜக காரர்கள் இவர்கள். இதுதான் சப்ஜெக்டு. எங்கள் வீட்டில் வந்து தினந்தோறும் எங்ககிட்ட பால் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்த ஆட்கள் தான் இவங்க எல்லாருமே. அவங்க குடும்பம் வந்து மாடுகளை, பசுமாடுகள் வச்சு அந்த ஏரியாவில் வந்து பால் சப்ளை பண்ணுற குடும்பம். இவங்க எங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தவங்க தான். அப்போ இவர்களை ஈஸியாக அந்த மாவில் அடையாளம் காட்ட முடிஞ்சிச்சு. இந்த 11 பேரையும் ஆயுள் தண்டனை கொடுத்தது. அதில் என்னென்னா, அந்த சாலிஹாங்கிற பிள்ளையை கொலை செய்ததிலிருந்து கொலை வழக்குக்காக சில பேரையும், மற்றும் சில பேரை வந்து கூட்டு சதியில் ஈடுபட்டதற்காகவும், மற்றும் சில பேரை வந்து அன்லாஃபுல் அசம்பிளியில் ஈடுபட்டதற்காகவும், இப்படி எல்லாருக்கும் சேர்த்து சிபிஐ நீதிமன்றம் 11 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தது. ஏதோ இதை கேட்கும்போது இது ஒரு பெரிய விஷயமா, இப்போ இவங்களை வந்து குஜராத் அரசு வந்து விடுதலை பண்ணியிருக்குது, 14 வருஷம் சிறையில் கழிச்சிட்டாங்க அவங்க நன்னடத்தையின் காரணமாக, வழக்கினுடைய தன்மை காரணமாக. என்ன வழக்கினுடைய தன்மை? ஒரு பல பெண்கள் கொடூரமாக கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதில் ஒரு மைனர் பிள்ளையை உட்பட கொடூரமாக அடித்தே கொண்டிருக்கிறார்கள், அனைத்து ஆண்களையும் கொண்டிருக்கிறார்கள். 17 பேர் அந்த இடத்துல 17 பேர் பாஸ் பண்ணி போகிறாங்க. அதாவது கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த கலவரத்துலேருந்து தப்பிச்சு போகிறதுக்காக 17 பேர் ஓடும்போது அதில் 14 பேரை கொண்டிருக்கிறார்கள். 2500 பேர் செத்தது வேறு, அதில் குற்றவாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கதையே வேறு. அந்த குற்றவாளி தண்டனை கிடச்சிதா இல்லையானா அது வேறு. இங்கே இல்லைனாலும் எங்கேயாவது அதுக்கான நீதி நிலைநாட்டப்படும் கண்டிப்பாக. இங்கே இந்த உலகத்தில் இல்லைன்னா கூட கண்டிப்பாக ஏதாவது இடத்துல கடவுள் பார்த்து தானே இருக்கிறாரு. அப்போ அதுக்கான கதை வேறு. இந்த வழக்கில் 17 பேரில் 14 பேர் அந்த இடத்துலேயே கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த பல்கிஸ் பானு வந்து தன்னுடைய ரத்தம் படிந்த அந்த ஸ்கர்ட், வெறும் ஸ்கர்ட் மட்டும், அந்த வெறும் ஸ்கர்ட்டோட ரத்தம் படிந்த நிலையிலேயே வர்றாங்க. அங்கே ஒரு ட்ரைபல் உமன் அங்கே இருக்கிறாங்க, அந்த அம்மா தான் இவங்களை காப்பாற்றி கொண்டு போய்
பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இப்போ காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. அங்கே அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு போகும்போது அகமதாபாத் வந்து ரந்திப்பூர்ன்ற இடத்துல இது நடக்குது. அங்கே லிம்கேடா போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. அந்த லிம்கேடா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கான்ஸ்டபிள் இருக்கிறார், சோமாபாய் அப்படின்னு. இந்த சோமாபாய் இடத்துல கொண்டு போய் விட்டது யார் அப்படின்னு சொன்னால் ஆர்எஸ் பகோரா ஐபிஎஸ். ஆர்எஸ் பகோரா ஐபிஎஸ் கிட்டே இந்த வழக்கு வருது. அந்த பகோரா ஐபிஎஸ் என்ன பண்ணுறாரு, இந்த சோமாபாய்ங்கிற கான்ஸ்டபிள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. அந்த சோமாபாய் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் கேட்குறார், எல்லா செய்தியும் கேட்டுக்கிட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அக்யூஸ்டுடைய நேம் எழுதும் போது யாருடைய பேர் எழுதவே இல்லை. அக்யூஸ்ட் பேரை தெளிவாக சொல்கிறாங்க, ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வீட்டு பக்கத்தில் இருந்தவங்க தான் எல்லா அக்யூஸ்டுமே. யார் யாரெல்லாம் கற்பழிச்சா, யார் யாரெல்லாம் கொலை பண்ணா அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. கண்ணுக்கு முன்னால் தன்னுடைய பிள்ளையை, ஒன்றுமறியா பாவமறியா பிள்ளையை அநியாயமாக கொன்றவர்கள் சாலியாங்கிற பிள்ளையை அடித்து அப்படியே தரையோடு அடித்து கொண்டுருக்கிறாங்க. ஏன்னா வெறியேற்றப்பட்ட மிருகங்கள் கூட, ஒரு நாட்டில் நாகரிகம் என்றால் என்னவென்று அறியாமல் வாழ்ந்த காட்டில் வாழும் மிருகங்கள் கூட இவ்வளோ பெரிய கொடூர செயலை செய்யாது. அதைவிட மோசமானவர்கள் இந்த வெறியேற்றப்பட்ட மிருகங்கள். அந்த சாலியாங்கிற பிள்ளையை கொண்டு அந்த அம்மாவை கற்பழித்து 14 பேரை கொலை பண்ணி அந்த தடயங்கள்லாம் மறைச்சி போலீஸ் ஸ்டேஷன் போனால் இந்த பகோரா ஐபிஎஸ் வந்து கொண்டு போய் இந்த மாவை வந்து அந்த சோமாபாய்கிட்ட கொடுக்குறார். அந்த சோமாபாய் வந்து எழுத எழுத 12 அக்யூஸ்டுடைய பேரை தெளிவாக சொல்லுது. அந்தம்மா கத்தியை வச்சுருந்தது யார், கட்டையை வச்சுருந்தது யார், பிடிச்செழுத்தது யார், கற்பழித்தது யார், குழந்தையை கொண்டது யார், எல்லாம் தெளிவாக சொல்லுது. ஆள் அடையாளத்தோட 12 பேருடைய டெலிபரேட்டாக அந்த 12 பேருடைய பேரையுமே ரெக்கார்ட் பண்ணலை அந்த சோமாபாய்ங்கிற கான்ஸ்டபிள். இது பத்தாதுன்னு 2 நாளில் அந்தம்மா பக்கத்தில் இருக்கிற கேம்பில் எல்லாரும் இந்த ரீஹாபிலிட்டேஷன் மாதிரி கேம்புக்கு போயிட்டாங்க. கலவரம் நடந்து முடிந்தவுடன் கேம்பில் இருக்கும்போது அங்கே உள்ள கலெக்டர் வந்து ஜெயந்தி தேவி. அப்போ அந்த கலெக்டர் என்ன பண்ணுறார் அப்படின்னா மார்ச் 6 அகைன் இந்த பேரெல்லாம் வாங்கி திரும்பவும் அங்கே உள்ள தாவூத் எஸ்பிக்கு வந்து அனுப்புகிறார். அந்த தாவூத் எஸ்பி என்ன பண்ணுறார், கலெக்டர்கிட்ட வந்து தாவூத் எஸ்பிக்கிட்ட வந்தோன்னே எஸ்பி திரும்ப பகோராட்ட அனுப்புறார். திரும்ப பகோரா என்ன பண்ணுறாருன்னா இந்த எல்லார் பேரையும் வாங்கி அவர் ஐபிஎஸ் என்ன பண்ணுறாருன்னா யாருடைய பெயரையும் அதில் இன்க்ளூட் பண்ணாமல் இது அப்படியே 4 மாதங்கள் உருட்டி விட்டு ஒரு ஃபைனல் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணுறார். ஃபைனல் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டில் சம்பவம் நடந்தது உண்மை, ஆனால் அன்ஐடென்டிஃபைடு அக்யூஸ்டு, அதனால் இவங்கெல்லாம் யாருன்னு தெரியல. கற்பழிக்கப்பட்டவளுக்கு பக்கத்து வீடு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் பண்ணாங்க. 12 பேருடைய அக்யூஸ்டு பேரை முத நாளே சொல்கிறாங்க, அதையும் இவங்க ரெக்கார்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் கலெக்டர்கிட்ட போது அந்த கலெக்டர்கிட்ட போய் கலெக்டர் எஸ்பிக்கிட்ட அனுப்புகிறாரு. எஸ்பி அகைன் என்ன பண்ணுறாருன்னா வாலண்டரியாக எஸ்பி வந்து இந்த பகோரா ஐபிஎஸ்ட்டு கொடுக்குறாரு. பகோரா ஐபிஎஸ் வாலண்டரியாக அவங்களுடைய பேரை இன்க்ளூட் பண்ணாமல் ஒரு 3-4 கழித்து ஃபைனல் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி அக்யூஸ்ட் யாருனே தெரியலேன்னு. இப்படியெல்லாம் நடந்ததனால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற அந்த பெண் தைரியமாக வந்து நிற்கிறார். சிபிஐக்கு மாற்ற வேண்டும், அதே மாதிரி எனக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் வருவதனால குஜராத்தில் நடக்காமல் இந்த கேஸ் மகாராஷ்டிராவில் நடக்கணும்னு நடத்தினாங்க. இவ்வளவு தெளிவாக நடத்தி இந்த வழக்கில் இவ்வளோ பெரிய சட்ட போராட்டத்தை செய்து இவ்வளோ பெரிய நீதி மறுப்புகள், போலீஸ் அதிகாரியே, காவல்துறை உயர் அதிகாரியே, இந்த வழக்கில் உள்ள வினோதம் என்னென்னா இது ஒரு சாதாரண வழக்கு மாதிரி இருந்தால் அந்த வழக்கை பற்றி நம்ம பேசி இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஏன் சாதாரண வழக்கில்லை என்றால் இந்த வழக்கில் காவல்துறை அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சோமாபாய்ங்கிற கான்ஸ்டபிளுக்கு 3 சிறை தண்டனையை கொடுத்தது நீதிமன்றம். இன்னும் ஒரு 3-4 பேருக்கு வந்து அவர்களுடைய பென்ஷனை கட் பண்ணிச்சு. இந்த வகோரா ஐபிஎஸ்ஸை 2 கீழே இறக்கினதாக நீதிமன்றத்தில் குஜராத் அரசாங்கம் சொல்லிச்சு. ஏனென்னால் அவர் வந்து எவிடன்ஸை டேம்பர் பண்ணார், தெரிஞ்சுக்கிட்டே வந்து குற்றவாளிகளுக்கு உதவி பண்ணார் என்கின்ற குற்றச்சாட்டில் காவல்துறை அதிகாரிகள் தண்டிக்கப்பட்ட வழக்கு. ஏன் இதே இந்த 11 பேருக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கும்போது நீதிமன்றம் என்ன ரெக்கார்ட் பண்ணிச்சுன்னு சொன்னால் தெளிவாக அவங்களுடைய சிறுப்பெல்லாம் கழட்டி விட்டுட்டு அவங்கள சீன்லேருந்து, அந்த சீன் ஆஃப் கிரைம் எஸ்ஓசியிலேருந்து அவங்கள இழுத்துட்டு போனதுக்கான தடயங்கள் இருக்குது. அதனால் கொலையை செய்து, அந்த கொலையை கொடூரமாக செய்து, பல பேரை கொலை செய்து, அதில் கேங் ரேப் செய்து, அதில் உள்ள தடயங்களை மறைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் சிபிஐ வழக்கு, சிபிஐ வந்து சிபிஐ நீதிமன்றத்தில் சிபிஐ நீதிமன்றத்தில் நீதிபதி தெளிவாக பதிவு பண்ணார், இந்த பெண் இவ்வளவு தைரியமாக முன்வந்து செய்திருப்பது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு அந்த பெண்ணை பாராட்டியிருந்தார். காவல்துறை அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த குற்றவாளிகள் வெறும் கொலையை மட்டும் செய்யாமல் கூட்டு பலாத்காரம் செய்து கொடூரமாக கொன்று அதில் தடயங்களை மறைக்க முயன்று அதில் காவல்துறை அதிகாரிகள் வரைக்கும் இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் போய் இவ்வளவு தூரம் நடைபெற்ற வழக்கு, ஒட்டுமொத்த தேசமே திரும்பி பார்த்த வழக்கு, சொல்லப்போனால் உலகமே திரும்பி பார்த்த வழக்கு. இந்த வழக்கில் தண்டிக்கப்பட்ட அயோக்கியர்களுக்கு இன்றைக்கு குஜராத் அரசு அவர்களுடைய கால அவகாசம், பொதுவாக லைஃப் வந்து நாங்கள் 14 வைக்கிறோம் அப்படியா, தமிழ்நாட்டில் 14 கன்சிடர் பண்ணுறாங்க. ஒரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஒரு அளவுகோல் இருந்தாலும் அப்படி
அவருடைய வழக்கின் தன்மை, அவர்கள் இத்தனை ஆண்டுகள் உள்ளே இருந்தது, அவர்கள் வந்து சிறையில் நடந்துக்கிட்ட நன்னடத்தை, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்கள விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு. இன்றைக்கு 14 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த 11 பேர் விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்றால் இந்த மனித மிருகங்களின் விடுதலையை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இவர்கள் காலம் முழுக்க சிறையில் சொல்லப்போனால் இவர்களால் தூக்கிலிடப்பட வேண்டியவர்கள். எங்கே போனார்கள் இந்த மாதர் சங்கங்கள்? எங்கே போனார்கள் பெண்ணுரிமை போராளிகள்? ஏன் இதே பாஜகவில் இருக்கும் பெண்களே இதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும். ஒரு பெண் தன்னுடைய ரத்தம் படிந்த துணியோடு மேலே வந்து தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்தில் நீதி மறுக்கப்பட்டு, கான்ஸ்டபிள் இருந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் வரைக்கும் தனக்கான நீதி மறுக்கப்பட்டு, தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் தன்னுடைய பச்சிளம்பிள்ளை கொல்லப்பட்டதை கண்ணுக்கு நேராக கண்ணுற்ற பின்னாலும் உறுதி தவறாமல், மனம் தளர்ந்து விடாமல் சிபிஐ வரைக்கும் சென்று போராடி சிபிஐ நீதிபதியே அந்த பெண்ணை பாராட்டி கொடுத்த ஒரு வழக்கின் தீர்ப்பில் கிடைத்த தண்டனையை, அவர்களுக்கு நன்னடத்தை அடிப்படையில் அவர்கள் விடுதலை செய்வதை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதை ஜனநாயக சக்திகள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை ஜனநாயக சக்திகள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக உலக சமூகம் அனைவரும் இந்த விடுதலையை எதிர்க்க வேண்டும். ஏதோ குஜராத் அரசு வந்து நம்மளை யாரும் பார்க்கல, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி வந்து அழகாக சொல்லிட்டு போயிட்டார், அவங்க நன்னடத்தில் விடுதலை பண்ணிட்டாங்க, நம்மளை யாரும் கவனிக்கல, உலகம் இவர்களை உற்று நோக்குகிறது என்கின்ற எண்ணத்தை இவர்களுக்கு கொண்டு வர வேண்டும். ஏன்னா இது மாதிரி தான் தமிழ்நாட்டில் தருமபுரி பஸ் எரிப்பு வழக்கில் இருந்தவங்களும் விடுதலை பண்ணிட்டாங்க. அப்போ அவரவர் ஆட்சிக்கு சாதகமாக இருந்தால் இது எதை சொல்லி காட்டுகிறது என்றால், நீங்கள் எவ்வளோ பெரிய கலவரத்தை ஒரு சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக திட்டமிட்டு நடத்தினாலும் சரி, எவ்வளவு கூட்டு பணாத்காரங்களை திட்டமிட்டு நீங்கள் செய்தாலும் சரி, எத்தனை பெண்களை கற்பழித்தாலும் சரி, எத்தனை மைனர் பிள்ளைகளை கற்பழித்து கொன்றாலும் சரி, எத்தனை வாள்கள் ஏந்தி வந்து எத்தனை பேரை நீங்கள் துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் சரி, கட்டைகளால் அடித்து கொன்றாலும் சரி, நீங்கள் எங்களுக்கு விசுவாசமாக இருந்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எங்கள் அரசும் எங்கள் இயக்கமும் உங்களை காப்பாற்றும் என்பதைத்தான் இதில் சொல்லியிருக்கிறார். அப்போ ஃபார் வாட் திஸ் RSS and BJP people are coming to aid and help, எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஈவன் டு யுவர் ஹியூமனிடேரியன் பிஹேவியர் வி வில் பி தேர் டு சப்போர்ட் யூ அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் மனிதத்தன்மையற்று நீங்கள் நடந்து கொண்டாலும், ஈவிரக்கம் இல்லாமல் நீங்கள் நடந்து கொண்டாலும், இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்துக்கு நீங்கள் எதிராக நீங்கள் நடந்து கொண்டாலும் உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம் என்பதைத்தான் இவர்கள் மறைமுகமாக அல்ல நேரடியாகவே சொல்ல வரும் செய்தி. மனித உரிமை ஆர்வலர்கள், பெண்ணுரிமை போராளிகள் இந்த விடுதலையை கண்டிக்க வேண்டும். குஜராத் அரசை இந்த காணொலியின் வாயிலாக மிக வன்மையாக கண்டிக்கிறேன். இது மிகப்பெரிய சட்ட பின்விளைவுகளை ஏற்படுத்தும். உலக அரங்கில் இந்தியாவிற்கு மிகப்பெரிய தலைகுடிவை கொண்டு வரும். சட்டத்தின் மீது சாமானியர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய என்னென்னா, இந்த வழக்கில்தான் குஜராத் அரசு, எனக்கு தெரிய என்னுடைய நினைவு சரியாக அஸ் ஃபார் அஸ் மை நாலேஜ் இஸ் கன்சர்ன் இட் இஸ் அ பெக்யூலியர் கேஸ், 50 லட்சம் நஷ்ட ஈடை அந்த பெண்ணுக்கு தர வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்னது. 50 லட்சம் நஷ்ட ஈடு அரசு தரணும்னு சொன்னாங்க. அரசு தரப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுணக்கத்தின் காரணமாக, அரசு தரப்பில் ஏற்பட்ட சதி வேலையின் காரணமாக 50 லட்சம் அந்த மாக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு அரசு சிபிஐ கோர்ட் சொல்லிச்சு. அவ்வளோ ஒரு முக்கியமான வழக்கில் கைது செய்யப்பட்ட இந்த குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. வி கன்சிடர் தி டெசிஷன் ஆஃப் தி குஜராத் கவர்மெண்ட் வெஹமெண்ட்லி கண்டமபிள், கடுமையாக கண்டிக்கத்தக்க ஒரு தீர்ப்பாக, ஒரு முடிவாக, மிக கொடுமையாக எதிர்க்கத்தக்க ஒரு முடிவாக குஜராத் அரசின் இந்த முடிவை நாம் கருதுகிறோம். இது நீதி பரிபாலனத்தை பொறுத்தவரை அரசு சார்பிலே விடுதலை செய்யப்பட்ட இந்த நாள், இது ஒரு கருப்பு நாள் என்பதை, இந்த ஜனநாயக நாட்டில் இது ஒரு கருப்பு நாள். நீதியின் மீது நம்பிக்கை வைத்த பெண்களுக்கு அவர்களுடைய நீதியின் மீதான நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கும் ஒரு நாள். நீதியின் மீது நம்பிக்கை வைத்து போராடி கற்பழிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு, வேறு ஏதாவது பூலாந்தேவி மாதிரி துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டு கலவரத்தில் இறங்காமல் சட்டத்தை நம்பி இறங்கி இருக்கிறார். இதுக்கு பூலாந்தேவியே பரவாயில்ல என்று ஒருகால் மக்கள் எண்ணிவிடுவார்களோ என்கின்ற அச்சத்தை ஜனநாயகத்தின் அமைப்புகளின் மீது இது போன்ற குஜராத் அரசின் முடிவு ஏற்படுத்திவிடும் என்பதை இந்த காணொலியின் வாயிலாக எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன். நன்றி.